Praise the Lord. Welcome to Bible Ulagam. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்தில் இருந்து 10 கேள்விகள் அதுக்குரிய ஆன்சர்ஸை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் அல்லது வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஆன்சர்ஸை அனுப்பலாம். மறக்காமல் பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கேள்விக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வி, எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற டேஷ் எனப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். ரெண்டாவது கேள்வி, அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமியனாகிய சூப்புக்கு பிறந்த யாருடைய குமாரனாகிய எலிகுவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். மூணாவது கேள்வி, கர்த்தரின் ஆசாரியரான டேஷ் இரண்டு குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். நாலாவது கேள்வி, அந்த மனுஷன் டேஷ் சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அஞ்சாவது கேள்வி, அன்னாலை சிநேகித்தபடியினால் அவளுக்கு எத்தனை பங்கு கொடுப்பான். அவருடைய கணவர் வந்து அன்னாளுக்கு எத்தனை பங்கு கொடுப்பார். ஆறாவது கேள்வி, அதற்கு டேஷ் சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும் சரிங்களா? அண்ணால் கிட்ட சொல்கிறார் இந்த விஷயத்த. அடுத்த கேள்வி, ஏழாவது கேள்வி, அண்ணால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு என்ன என்று பெயரிட்டாள். ஸோ அப்போ அண்ணால் வந்து அவனுடைய மகனுக்கு பேர் வைக்கிறாங்க, அந்த பேர் என்னன்றதை கண்டுபிடிக்க வேண்டும். எட்டாவது கேள்விங்க, அவர்கள் ஒரு டேஷ் பலியிட்டு பிள்ளையை ஏலியின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்போ அவங்க எதை பலியிட்டு பிள்ளையை ஏலியின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள், அதாவது அண்ணாலும் எல்கானாவும் வந்து குழந்தைய வந்து கொடுக்குறாங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒன்பதாவது கேள்வி, அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு டேஷ் தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். கோயிலுக்கு வராங்க, கடவுளை பணிந்து கொள்கிறாங்க, பணிந்து கொண்டு டேஷ் தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். அப்போ எந்த இடத்துல இருக்கிற அவங்க வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க, அதுதான் கேள்வி. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பத்தாவது கேள்வி, மூன்று காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி எதையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால். அன்னால் வந்து இந்த விஷயம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு துருத்தி எந்த பொருளை எடுத்துக்கொண்டு போகிறார்கள், அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ 10 கேள்வி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது, இந்த பைபிள் கிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு வீடியோவிலே நான் உங்களை சந்திக்கிறேன். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன். இன்னொரு வீடியோவிலே சந்திக்கலாமா?